சிம்பிளா சொல்ல போனாக்க சார், நீ எனக்கு ஒரு ஸ்பேர் பார்ட் வெண்டிங் மிஷின் மாதிரி. உனக்கு புரியற மாதிரி சொன்னாக்க, இந்த உடம்புல என்னாச்சும் ஒரு பார்ட்ஸ் போனுச்சுன்னா உன் உடம்புல இந்த அப்படியே புடுங்கி இங்க புட்டிக்குவேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் உன்னைய வச்சிருக்கேன். யோசிச்சேன், சரி உன் அம்மா அப்பாட்ட போயிட்டு கெஞ்சி கேட்கலாம், என்னை மன்னிச்சிருங்க, உன் பையன் மாதிரி தான் நானும் உன் பையனை நான் தத்து எடுத்துக்கிறேன்னு விடுவாங்களா? முடியாது தானே. அப்ப நான் என்ன பண்ணேன், யோசிச்சேன். அதனாலதான் அந்த ஆக்சிடென்ட் உங்க அம்மா அப்பா அப்படியே தூக்குன. இப்ப வரைக்கும் உன்னை என் கூட வச்சிருக்கேன். எனிஹாவ் அந்த செத்து போனுச்சு அந்த பிள்ளை, அது பேர் கூட எனக்கு தெரியாது. தெரியாது தானே? No hard feeling, nothing personal, it's just a business, yeah? அவ முக்கிய எனக்கு இல்ல 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 வந்துட்டாரு பீட்டர். ஒரு விஷயம் பாத்தீங்களா, ஐ ஃபீல் லைக் இட்ஸ் எ டேஜா வூ. அதே லொகேஷன் அங்கதானே அந்த பிள்ளை கொண்ண, இங்க இன்னொரு போனோம், ரெண்டு கொலை, அதே எண்டிங். ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட், அன்னைக்கு ரெண்டு கொலை, இன்னைக்கு நீ நீ எனக்கு வேணும், நீ 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 எல்லாத்தையும் தூக்குங்கடா பாருங்கடா. கதை சொல்ல போறேன், நான் கதை சொல்ல போறேன்.